வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவம் என்கிறது விசாரணை ஆணையம். கலைக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி பதுங்கி இருந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியது அம்பலமாக இருக்கிறது. நடந்தது என்ன? உலுக்கிய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உரிய அனுமதியின்றி குருவிகளை சுடுவது போல் போராட்டக்காரர்களை சுட்டு தள்ளிய போலீசார் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு நபர் விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. 4 வருட விசாரணைக்கு பின் விசாரணை ஆணைய அறிக்கையில் வெளியான பகீர் குற்றச்சாட்டுகள் என்ன? ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் கடந்த 2018 நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதே சமயம் தமிழக அரசு உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையமும் விசாரித்து வந்தது. மொத்தம் 1426 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 1048 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இதுவரை 36 கட்ட விசாரணை நடைபெற்றுள்ளது. 2018 June 4 தொடங்கப்பட்ட விசாரணை 2022 February 18 நிறைவடைந்தது. மே மாதம் முழுமையான அறிக்கையை முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணை அறிக்கை தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அதன் மூலம் பகீர் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அதில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது கொடூரமான செயல் என்று நீதிபதி அருணா ஜெகதீசன் சுட்டிக்காட்டியுள்ளார். போராட்டக்காரர்களை கலைக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி மறைவிடங்களில் இருந்து போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கிருந்து துப்பாக்கி குண்டு வருகிறது என்பதை அறியாத போராட்டக்காரர்கள் தலைதெறிக்க அங்கும் இங்குமாக ஓடியதாகவும் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. சில போலீசார் பூங்காவுக்குள் மறைந்திருந்து துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூட்டிற்கு துல்லியமாக குறிவைத்து சுடும் லாங் ரேஞ்ச் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய்வில் பின்னால் இருந்து சுடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக சொன்ன விளக்கத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும், தற்காப்பிற்காக சுட்டதாக சொல்வதிலும் உண்மை இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டிற்கு உரிய உத்தரவுகள் பெறப்படவில்லை என்பதையும் நீதிபதி ஆணையம் அம்பலப்படுத்தியுள்ளது. போராட்டத்தில் சமூக விரோத சக்திகள் புகுந்துவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கூறியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் நீதிபதி ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் உள்ளிட்ட 18 காவல் அதிகாரிகளே துப்பாக்கி சூட்டிற்கு பொறுப்பு என்றும் வரம்பை மீறிய அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தூத்துக்குடி கலவரத்தை கையாள தவறிய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. விசாரணை அறிக்கையில் வெளியான தகவல்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. போராட்டக்காரர்கள் தப்பி ஓடிய போதும் அவர்கள் மீது ஏன் துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டும்? போராட்டக்காரர்களை களைப்பதுதான் நோக்கம் என்றால் லாங் ரேஞ்ச் துப்பாக்கிகளை கொண்டு குறிவைத்து சுட்டது ஏன்? எதிரிகளை சுடுவது போல்
பூங்காவுக்குள் பதுங்கியிருந்து போலீசார் சுட வேண்டிய அவசியம் என்ன? தற்காப்பிற்காக சுட்டதுதான் உண்மை என்றால் தப்பி ஓடியவர்களை முதுகில் சுட்டது ஏன்? உரிய உத்தரவுகள் பெறப்படாமல் துப்பாக்கி சூட்டை தன்னிச்சையாக முடிவெடுத்து நடத்தியது ஏன்? ஓய்வு பெற்ற நீதிபதியின் அறிக்கையை பார்க்கும் போது 13 உயிர்களை காபு வாங்கிய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் போலீசாரின் அத்துமீறலா என்ற சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.